தேவராதி உங்களோட பேர் நஷாலினி. சரி, இன்னைக்கு இதுல யாருக்கு பர்த்டே? உங்களுக்கு எத்தனை நாள் பர்த்டே? 42. சரி, ஓகே, உங்களோட பர்த்டேக்காக கிஃப்ட் வந்திருக்கு. சரியா, யார் அனுப்பியிருப்பாங்க கெஸ் பண்ணுங்க. யாரா இருக்கலாம்? ஹஸ்பண்ட் நட்டே. ஓகே, எங்கே இருக்க? ஆஸ்திரேலியாவில் இருக்க. ஓகே, வேறு யாரெல்லாம் அனுப்பியிருப்பாங்க? தம்பி. தம்பி கட்டி அஜர்மன். அவர் எங்கே இருக்க? ஜெர்மன். ஓகே, வேற வேறு யார் அனுப்பியிருப்பாங்க? ரெண்டு பேரும் ஒரு ஆளாக தான் இருக்கும். எதனால அவங்களா இருக்கணும் எதிர்பார்க்கீங்க? நான் நீங்க சொன்ன இந்த ரெண்டு மூணு நேம் வரையில வேற யாரை இருக்கலாம்? வேற யார் அனுப்பியிருப்பாங்க? தங்கச்சி. தங்கச்சி பேர் அவங்க எங்க இருக்காங்க? ஜெர்மன். ஓகே, வேற எத்தனை சகோதரங்க இருக்காங்க உங்களுக்கு? மூன்று பேர் இருக்காங்க. ஓகே, மூன்று பேர் என்ன பேரும் ஒன்னு ஒண்ணு சொல்லுங்கப்பா. அவங்களுக்கு நண்பர்களையும் இப்போ நீங்கள் சொன்ன பேருக்கு என்ன வந்திருக்கு வந்து கூடுதலாக கெஸ்ட் பண்ணுறீங்க அப்படியா? சரி, ஓகே, உங்களுக்காக வந்த கிஃப்ட்டுகளை பார்ப்போம். அதோட உங்களுக்காகவும் வந்திருக்குது, வந்ததுலேருந்து நீங்களும் கலக்கையில். சரி, உங்களுக்கும் வந்திருக்கு. யாராக இருக்கலாம்? யார் அனுப்பியிருப்பாங்க? அப்பா. எதனால் நீங்கள் அப்பாவை கெஸ்ட் பண்ணுறீங்க? எதனால்? சரி, அப்பாவை தவிர்த்து வேறு யாராவது அனுப்பியிருந்தால் யாராக இருக்கலாம்? மாமா. மாமா வேற சித்தி. ஓகே, சரி, ஓகே, என்னென்ன கிஃப்ட் வந்திருக்குன்னு சொல்லி பார்ப்போம். சரியா, ஒன்று ஒன்றா பார்ப்போம். சரி, உங்களுக்காக ஓகே ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லி கேக் வந்திருக்குது. சரியா, ஓகே, அது மட்டும் இல்லை, உங்களுக்காக இன்னும் நிறைய நிறைய கிஃப்ட்கள் வந்திருக்குது. ஓகே, அடுத்தடுத்து பார்ப்போம். அப்படி வரும். சரி, இது உங்களுக்காக வந்திருக்குது. ஓகே, அதே மாதிரியே பார்ப்போம். உங்களுக்காக வந்த அதுக்கு சாக்லேட் பாஸ்கெட். அதோட இன்னும் கிஃப்ட்கள் இருக்குது, முடியலை. சரி, வேறு யார் அனுப்புவாங்கன்ற எதிர்பார்க்க? இப்போ நீங்கள் சொன்ன பேருக்குலேருந்து வந்திருந்தா யாராக இருக்கு? மெயினாக யாராக இருக்கலாம்? யார் எதிர்பார்க்குறீங்க? யாராக இருக்குமா சொல்லி எதிர்பார்க்குறீங்க? தம்பி. தம்பி எதனால இப்போ தம்பி எதிர்பார்க்குறீங்க? சரி, ஓகே உங்களுக்கு ரெண்டு பேருக்காகவும் இன்னும் ஸ்பெஷலாக வந்திருக்கு கிஃப்ட். சரியா, இது உங்களுக்காக வந்திருக்குது. இது உங்களுக்காக வந்திருக்குது. ஓப்பன் பண்ண கூடாது. என்னன்னு கெஸ் பண்ணுவோம். சரியா, என்ன இருக்கும்? சாரி, சாரி வந்திருக்கா? அடி வேறு ஏதாவது வந்திருக்கா? ஃப்ரொக் ஏதாவது வந்திருக்குமா? இல்லை அடி வேறு ஏதாவது வந்திருக்குமா? ஃப்ரொக். சரி, ஓப்பன் பண்ணி பார்ப்போமா? சரி, உங்களுக்காக அழகான சாரி வந்திருக்கு, நீங்க ஓப்பன் பண்ணுங்கப்பா. ஓகே, உங்களுக்காகவும் சாரி வந்திருக்கு. சரியா, ஓகே, ரெண்டு பேருக்காகவும் சாரி வந்திருக்கு. அதோட உங்களுக்காக டெடி கேக் சாக்லேட்னு சொல்லி எனக்கு வந்திருக்கு. லாஸ்ட்டாக ஒரு கிஃப்ட் ஒன்று வந்திருக்கு, அது உங்களுக்காக வந்திருக்கு. சரியா, அதையும் பார்க்கும் முதல் ஃபைனலாக நீங்கள் சொல்லுங்கள். நான் நான் தாரேன் அடுத்துக்கிட்டே கலந்து சொல்ல போகிறேன். சரியா, சரி, இதெல்லாம் யார் அனுப்பியிருப்பாங்க? நீங்கள் கெஸ் பண்ணுறீங்க. நீங்கள் யார் கெஸ் பண்ணுறீங்க? தம்பியும் கெஸ் பண்ணி சேர்ந்து அனுப்பியிருப்பாங்க. எதிர்பார்க்குறீங்க, இதனால் நீங்கள் ரெண்டு பேரும் எதிர்பார்க்குறீங்க. ஒரு ஆளும் செஞ்சுருக்கலாமே உங்களுக்காக. ஒருவேளை ஒரு ஆளும் செஞ்சுருக்கலாம். சரி, அப்போ இந்த ரெண்டு பேரில் ஒரு ஆள் செஞ்சுருந்தா யாராக இருக்கலாம்? அப்படி சொல்லி ரெண்டு பேருமே கிளம்பியா?
இப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து தான் செஞ்சுருப்பாங்க. சரி ஓகே, நீங்கள் இப்படி சொல்கிறதால இப்போ ரெண்டு பேரும் செஞ்சுருக்கீங்கன்னு சொல்கிறீங்க. இந்த ரெண்டு பேரும் என்னென்ன உங்களுக்காக அனுப்பியிருப்பாங்க, எதை அனுப்பியிருப்பாங்கன்னு கெஸ் பண்ணுறீங்க? சாரி அவர் அனுப்பியிருப்பார். ஓகே, உங்களுக்காக வந்த லாஸ்ட் கிஃப்டையும் பார்ப்போம். சரியா, பார்த்துட்டு யாருன்னு சொல்லி பார்ப்போம். ஓகே, இதை பண்ணுங்க. ஓகே, இதுக்கு என்ன வந்திருக்கு ஃபேஸ் பண்ணுங்க. என்னவா இருக்கலாம்? சரி, உங்களுக்காக ஹாட் மக் வந்துருக்கு. சரியா, ஓகே, அதுல ஹாட் வாட்டர் ஊத்தி பாப்போம் லேட்டா. சரி, உங்களுக்காக யார் என்ன நினைப்பிருக்காங்கன்னு சொல்லி பாப்போம். சரியா, கேக் அதோட கிரீன் கலர் சாரி டெடி அனுப்பின வந்து ஜெர்மனில் இருக்க அவங்களோட தம்பி அஜந்தன். அதோட சாரி ஹொட்மாக் சாக்லேட் பாஸ்கெட் அனுப்பினது வந்து அவங்களோட ஹஸ்பண்ட் பவன் ஆஸ்திரேலியாவில் இருந்து அனுப்பியிருக்க. ஓகே, இந்த நேரத்தில் இந்த ரெண்டு பேருக்குமே என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க? ஓகே, பிடிச்சிருக்கா கிஃப்ட் எல்லாம்? சரி, நீங்கள் என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க மாமாக்கும் அப்பாக்கும்? ஓகே, பிடிச்சிருக்கா உங்களுக்கும் கிஃப்ட்? சரி, ரெண்டு பேரையும் ஹாப்பியாக பார்க்கணும்னு இந்த நேரத்தில் ஆசைப்பட்டு ரெண்டு பேரும் அனுப்பியிருக்காங்க. இந்த பிறந்தநாள் இனிய பிறந்தநாள் அமைய உனைய சர்ப்ரைஸ் கிஃப்ட் சார்பாகவும் உங்களோட தம்பி ஹஸ்பண்ட் சார்பாகவும் வாழ்த்துக்கள். ஓகே, இந்த ஊழல் ஏதாவது அவங்களுக்கு சொல்ல ஆசைப்பட்டீங்க? அவ்வளோ லவ் பண்ணி அனுப்பியிருக்காங்க. உங்களை ஹாப்பியாக பார்க்கணும்னு சொல்லி தான் இவ்வளவு அனுப்பியிருக்காங்க. சரி, அந்த மக்கள் இருக்க லெட்டரை பார்ப்போம். ஓகே, அப்படியே திருப்பி பாருங்க என்னென்ன அனுப்பியிருக்காங்க. சரி ஓகே, என்ன நல்ல வந்திருக்கு அதையும் அப்படி வாட்சி விடுங்க. சரி ஓகே, நீங்க வாட்சி காட்டு. ஹேப்பி பர்த்டே, லவ் யூ மை டியர் குஞ்சு. சரி, உங்களுக்காக செல்லம்மா உங்களுக்கு ஹஸ்பண்ட் அனுப்பியிருக்கேன். சரி ஓகே,